சந்தையில ஒரு டாப்பான ஆடு, ரெண்டு குட்டி ஆடு, ரெண்டு மணி என்ன ரெண்டுமே பொம்மரி ஆடு வந்து நல்ல பால் பல்ல நல்ல இருக்கு இருக்கு. இந்த ஆடு நம்ம வாங்கி 32 சொல்லுங்க. நல்ல கரும் போர்ல இருக்க ஆடி இருக்கும் குட்டியா இருக்காது. ஒரு ரெண்டு மாசம் இருக்கும், ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும். சரிங்க. ஆடு பல்லு எப்படி? பல்லு ஆறே பல்லு, ஆறே பல்லு எல்லாம் ஆட்டு தானே. ஆடு ஜம்மு நல்ல வளப்புல இருக்கா, நல்ல தோரணையா ஆடு. ரெட்டை முதுகாடோ, ரெட்டை முதுகாடோ அப்படிதானே. விலை எப்படி முக்கா சொல்லுதா? விலை 100 ரூபா சொன்னேன். ஆ சரி, 25 ரூபாய்க்கு எவ்வளவுனா விடுவோம் முக்கா? 25 ரூபாய்க்கு கேட்டாங்க. எவ்வளவு? 28 ரூபானா கொடுக்க வேண்டியது. 28 ரூபானா கொடுத்துற வேண்டியதா? சரிங்க பிரதர், சரிங்க. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? நாலு குட்டி. நாலுமே கிடாமரி தான் அப்படிதானே? இது பொம்மரி, மூணுமே கிடாமரி. வளப்புக்கு தான் போகுது அப்படிதானே? எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? வளப்புக்கு குட்டி கழுகு மலை ரெண்டு. என்ன விலை வாங்கிட்டு போறீங்க? 1200. 6000 வாங்கிட்டு போறீங்க? 6000. மொத்தம் 12000 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கழுகு மலைக்கு போகுது. சரி, ஓகே. காய் அடிக்காது, காய் அடிக்காத கிட்ட என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? இப்போ இது வந்து ஆட்டுக்காக வாங்கிட்டு, ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க. எப்பவுமே ஆடு வாங்கி வச்சுன்னா இப்ப ஆடு வர்றதுல இது பரவாயில்ல. என்ன பொங்கல் இப்போ வருது? காளியம்மன் கோயில் திருவிழா. என்ன விலை சொன்னாங்க? 10 ரூபா சொன்னாங்க. 9 ரூபாய்க்கு 10 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா. ரெண்டு குட்டி நல்ல சூப்பரான அருமையான வளப்புள்ள குட்டி வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்ச குட்டியா? காய் அடிக்காது. காய் அடிச்ச குட்டி, காய் அடிச்ச குட்டி தானா? காய் அடிச்ச குட்டி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா இது? 8 மாசம் குட்டியா இருக்கும். ஒரு 8 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயில், கோயிலுக்கு எப்போ ஃபங்க்ஷன்? எப்போ ஃபங்க்ஷன்? ஒன்று 5 மாசம். 5 மாசம் இருக்கு. முன்னே வாங்கி வச்சுன்னா காரணத்துக்காண்டினா கூட கொஞ்சம் இடம் இருக்கும். கூட கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா வாங்கிருக்கேன். 10 ரூபா வாங்கிருக்கேன். ஒரு குட்டி 10 ரூபா கரையும். ஆமா, 10 ரூபா கரையும் வாங்கி. கூடுதல் விலையா கம்மியா? கரெக்டான வேலை தான். எந்த ஊர்ல வாங்கினேன்? எங்களுக்கு தெங்காசி. தெங்காசி வாங்கி பிரதர்? சுவாசில இருந்தாரு. சுவாசி. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 6 குட்டி. 6 குட்டி. பொம்மரியா கிடாமரியா பிரதர்? ரெண்டு கிடாமரி. 4 பொட்டமரி. 4 பொம்மரி வாங்கிருக்கீங்க. பொம்மரி வாங்க காரணம் என்ன பிரதர்? அது வளப்புக்கு தானே. வளப்பு தான். ஆடு ஆக்கிறீங்களா? வீட்டுல ஆடு கிடக்கா இல்லையா? கிடக்கணே. கிடக்க எத்தனை குட்டி கிடக்கு? அது 5-6 குட்டி. 6 குட்டி கிடக்கு. மேய்ச்சல் முறையா இல்ல கிட்டு தான்? மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தான் ஃபுல்லா. கொடியாடு வளர்த்தா லாபம் இருக்கா பிரதர்? எப்படி நம்ம வளர்த்தால பாக்குறதா? வளர்த்தா லாபம் இருக்கு அப்படிதான். இதுக்கு முன்ன வளர்த்து பாத்தீங்க, லாபம் இருக்கு. விலைகள்லாம் எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிருக்கீங்க? பரவாயில்ல. சரிங்க, ஓகே பிரதர். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
ராஜபாளையம். ராஜபாளையம் வரைக்கும் மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம்? வெள்ளாட்டம் குட்டி வந்து 6, செம்பரி குட்டி வந்து ஒரு 5. 5 குட்டி வாங்கிருக்கீங்க. இது வளர்ப்பு போதா இல்ல இது பூரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா ஃபுல்லாவே நல்லா காய் அடிச்சதா காய் அடிக்காத கிட்ட வாங்கிருக்கீங்களா? நாலு காய் அடிச்சு ரெண்டு காய் அடிக்க காய் அடிக்காது. என்ன வேலை சொன்னாவ என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க ஜோடி 60 ரூபா சொன்னாங்க. பால்குடி மறந்த குட்டியா இருக்கும். 3 மாசம் இருக்கும். புல் கடிக்க கூடிய குட்டி தானே. ஜம்மு என்ன பர்பஸ் கோயிலுக்கு எப்ப ஃபங்க்ஷன் வருது? இது அடுத்த வருஷம் இப்பவே எங்க என்ன கரந்து காட்டீங்கயா? இந்த குட்டி என்ன கரந்து கிடைக்காங்க? இந்த கலர் கிடைக்காது அப்படித்தானே? அதனால இப்பவே வாங்கிட்டேன். அலைஞ்சது தரமான வெள்ளப்போர் கிட்டா. ஆமா, வெள்ளப்போர் தானே? வெள்ளப்போர் பல்லு எப்படின்னா? பல்லு போடல. என்ன பல்லே போடல? இளம் கடைதானா காய் அடிச்சுக்கிட்டா? அப்படிதானே? காய் அடிச்சு காய் அடிச்சுக்கிட்டா. என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க? பொங்கலுக்கு வாங்கிட்டு போறேன். கோயில் கொடைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவர் 20 ரூபா சொன்னாரு. 20 ரூபா சொன்னா எவ்வளவு குறைச்சிய? 4000 ரூபா குறைச்சு. பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டே பல்லு எல்லாம் கிடா தானே? ஆமா கிடா. பாக்க ரெண்டு பல்லு கிடா மாதிரி நல்லா பெரிய கிடா தெரியுதானே ஜம்முனு? என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? இது குற்றால ஃபங்க்ஷனுக்கு. குற்றாலத்துக்குண்ணா? எந்த ஊர் நமக்கு? கோயில்பட்டி. கோயில்பட்டி குற்றாலத்துக்கு வாங்கிட்டு போறேன். இங்க இருந்து என்ன விலை சொன்னாவ என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கேன்? 22500. 22500. சரி ஓகே. இது என்ன மதிப்புல வாங்கிருக்கீங்க? இது மதிப்பா? 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும். கரெக்டா 25 கிலோ இருக்கானே ஜம்முன்னு வாங்கின வளப்புல இருக்கானே? ஆமா. வளை வளப்பு குட்டியோ? ஆமா, வீட்டு வளப்பு. வீட்டு வளப்புனா வீட்டு 14, மொத்தம் 28 அப்படிதானே? சரி. ரெண்டு காய் அடிச்சு ரெண்டு காய் அடிக்காது. சரி ஓகே. விலையில எப்படி சொல்லி என்ன? அது விலையில 9-9 ரூபா சொல்லுங்க. 9-9 ரூபா ஒரு குட்டி 9.5 கரையன்னு சொல்லுதியா? எவ்வளோ ஃபைனலா விடுவோ? எவ்வளவு கேள்வி இருக்கியா? 6 ரூபாய் கேட்காது. 6 ரூபாய் தான் கேட்காங்க. எவ்வளோ விடுவியே? 7 ரூபா. 7 ரூபா கொடுத்துடலாம். கொஞ்சம் 28
ஃபைனல் எவ்வளவு விடுவியா? 25 25 குடுத்துடலாம். சந்தன நல்லா இருக்குங்க. வர சரியில்லையா? ஒண்ணு சரியில்லையா? சுத்தமா சரியில்லைனா ஆடு சோக்கான ஆடு சோக்கான ஆடு கேக்கால் இல்லையே? கேக்கால் சரிங்க சரிங்க. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? விழுப்புரம். விழுப்புரத்துல இருந்து வாங்கிங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கண்ணா? 15 உருப்படி மொத்தம் வாங்கிருக்கீங்க. ஃபுல்லா ஒரிஜினல் கொடியாடு. அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து வாங்க காரணம் என்னண்ணா? ஒரிஜினல் கொடியாடு வாங்கணும்னு சொல்லி தான் வந்தீங்க. ரேட்டுங்க எல்லாம் எப்படி இருக்கு? என்ன உங்க ஏரியா மாதிரி இருக்கா? அப்படி ரேட் அதிகம் தான். ரேட் அதிகம் தான். ஆமா, எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எத்தனை கிலோமீட்டர் அங்க இருந்தீங்க? 24 காய் அடிச்சது. காய் அடிச்சது என்ன விலைக்கு வேண்டி போறீங்க? இது 13 ரூபா தரும். 13 ரூபா. எத்தனை மாசம் இது வளர்ப்பீங்க பிரதர்? இது வளர்ப்புக்கல கறி கிடைக்கா. கறி கிடைக்கு தான் வாங்கி வாங்கி குடுக்கீங்க. உயிரடை என்ன மதிப்புல இது வாங்கி கொடுத்தீங்க? உயிரடை எவ்வளவு இருக்கும்? உயிரடைக்கு உயிரடைக்கெல்லாம் வராதுங்க. உயிரடைக்கெல்லாம் வராது. ஒரு மதிப்புல வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆடு இந்த ஆடும் கறிக்கு தான் போகுது. இதுவும் 13 ரூபா தானோ? 13 சார் சைஸ் தானே? ரெண்டுமே காய் அடிச்சது. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது? இது 1 வருஷம் குட்டியா இருக்கும் அப்படிதானே? ஆனா ஒரிஜினல் கொடியால கொஞ்சம் கிராஸ் கிராஸ் ஸ்பீடு அப்படிதானே? என்ன விலை சொன்னாவோ என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 22 ரூபா சொன்னா 20 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? நான் ஒரு 3 மாசம். 3 மாசம் கழிச்சு கொடுத்துருவேன். என்னென்ன இறை கொடுத்து வளர்க்கண? 3 மாசம் நான் வந்து இது தான் தீவனம் தான், பசுந்தீனம் மட்டும்தான். வீட்டுல எத்தனை குட்டி கிடக்குண்ண? வீட்டுல 20 குட்டி கிடக்கு. 20 குட்டி கிடக்கு. எப்பவுமே கிடா வாங்கி தான் வளர்ப்பீங்க? கிடா ஆடு 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 வளர்ப்பீங்க? கிடா வளர்ப்பீங்க? கிடா ஒரு கிட்டா புளியம்போ கிடா ஜம்முன்னு வாங்கிட்டு போறேன். என்ன பொறுப்பு வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கா இல்ல வளர்ப்புக்கா? ஆட்டு வாங்கிட்டு போறீங்க? சரிங்க. இது பல் போட்டதா பல் போடாதா? ரெண்டு பல் போட்டுக்கிறேன். இது ஆடு கண்டு தான் வாங்கிட்டு போறீங்க? ஆடு கண்டு வேணும். ஆடு வந்து மெலிவா இருந்த மாதிரி இருக்கு. மெலிவ என்ன வேலை என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுது? என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? 1 வருஷம் இது கோயிலுக்காண்டி வளர்ப்பீங்க? இது வந்து கரெக்டா 3 மாசம் தானே? 3 மாசத்துல குடுத்துருவீங்க? புரட்டாசிக்கு புரட்டாசி மாசம் குடுத்துருவீங்க. என்ன இறெல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க? காட்டுமேச்சல் பொட்டு பொட்டு வைப்பீங்க அவ்வளவுதான். திருமணம் குடுப்பீல அப்படின்னா? ஆமா அதெல்லாம் குடுப்பீங்க. 3 மாசம் வளர்த்தா இது கரெக்டா எவ்வளவு போகணும்? இப்ப எவ்வளவு வாங்கிருக்கியா? இப்ப 15 வாங்கிருக்கோம். 17 500 அந்த மாதிரி கொடுக்கணும். 17 3 மாசத்துல ஒரு 1000 ரூபாய் ஏறிடுறோம். பெரிய கிடா வாங்கினா இது கிடைச்சு வாங்கியாச்சு. சரி ஓகே.